ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை ஷேட்ஸ் ஆஃப் ஃப்ளேவர். இன்னைக்கு நம்ம சேனல்ல கரை பிடிச்ச அலுமினியம் கடாயை ரொம்ப எஃபர்ட் எடுக்காம எப்படி கிளீன் பண்றது அப்படிங்கறதாங்க பாக்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நீங்க நம்ம சேனல ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி கரையெல்லாம் நம்ம எவ்வளவு தேய்ச்சாலும் போகவே போகாது. இந்த கரையை ரொம்ப எஃபர்ட் எடுக்காம எப்படி கிளீன் பண்ணலாம் அப்படிங்கறத பாக்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் நான் வந்து ஒரு பெரிய பாத்திரத்துல தண்ணி எடுத்திருக்கேன். எந்த கடாயை நான் கிளீன் பண்ண போறேனோ அந்த கடாய் முங்குற அளவுள்ள பாத்திரத்துல நான் தண்ணி எடுத்திருக்கேன். இதுல நீங்க 2 டேபிள்ஸ்பூன் துணி துவைக்கிற பொடி சேர்த்துக்கோங்க. அது ஏரியல இருந்தாலும் சரி, சர்ஃபெக்ஸ்ல இருந்தாலும் சரி, நீங்க என்ன பொடி யூஸ் பண்றீங்களோ அதை சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா 1 லெமனை இதுல பிழிஞ்சுக்கோங்க. நல்லா லெமனை பிழிஞ்சதுக்கு அப்புறமா அந்த பிழிஞ்ச லெமன் பீசஸையும் உள்ள போட்டுருங்க. அதுக்கப்புறம் இதுல வந்து 1 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் பேக்கிங் சோடா உப்பு இதுல சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறமா தண்ணி லைட்டா கொதிக்கட்டும். இப்ப வந்து நீங்க கடாய உள்ள வைக்கிறதுக்கு எடுக்கிறதுக்கு எல்லாம் இந்த மாதிரி இடுக்கி யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம துணி யூஸ் பண்றதெல்லாம் சேஃப் கிடையாது, ஏன்னா தண்ணி நல்லா சூடா இருக்கும். இப்ப தண்ணி லைட்டா கொதிக்க ஆரம்பிச்ச உடனே நீங்க வந்து கடாயை வந்து உள்ள வச்சிருங்க. கடாயை உள்ள வச்சதுக்கு அப்புறமா தண்ணிய நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா கொதிச்சு வந்ததுக்கு அப்புறமா சிம்ல வச்சு 10 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. நிமிஷத்துக்கு அப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஒரு மணி நேரம் தண்ணி ஆறுற வரைக்கும் அப்படியே விட்டுருங்க. நல்லா ஊறணும். சோ இப்ப தண்ணி நல்லா ஆறிருச்சு, இப்படிதான் இருக்கு. இப்ப வந்து இத வந்து நம்ம ஸ்க்ரப்பர் போட்டு நல்லா தேய்க்க போறோம். இதுக்கு என்ன தேவை அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் வந்து செபினா பவுடரும் ஸ்க்ரப்பரும் எடுத்திருக்கேன். இரும்பு ஸ்க்ரப்பரா இருந்தா இனிமே நமக்கு ஈஸியா இருக்கும் தேய்க்கிறதுக்கு. நீங்க செபினா பொடி இல்லன்னா விம் லிக்யூட் இந்த மாதிரி நீங்க என்ன பாத்திரம் தேய்க்க யூஸ் பண்றீங்களோ அதை எடுத்துக்கோங்க. இப்ப இத வந்து லைட்டா செபினாவை தொட்டுட்டு நான் வந்து இரும்பு ஸ்க்ரப்பர் வச்சு தேய்க்க போறேன். எவ்வளவு ஈஸியா அந்த கரை போகுது அப்படின்னு பாருங்க. நார்மலா நம்ம பாத்திரம் தேய்ப்போம் இல்லையா, அந்த மாதிரிதான் நான் தேய்க்கிறேன். ஈஸியா அந்த அலுமினியம் கலர் நம்ம ஃபர்ஸ்ட் தேய்க்கிறப்பே தெரிய ஆரம்பிச்சிடும். இப்ப பாருங்க, நான் பெருசா ஒண்ணு எஃபர்ட் எடுக்கல, லைட்டா பாத்திரம் தேய்க்கிற மாதிரிதான் தேய்க்கிறேன். இப்ப பாருங்க, அந்த அலுமினியம் கலர் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. இது நார்மலா நம்ம தேய்ச்சோம்னா, ஊற வைக்காம இந்த மாதிரி தேய்ச்சோம்னா போகவே போகாது. இது மாதிரி நான் 3-4 நிமிஷம் நல்லா தேய்ச்சுக்கிறேன். சோ இந்த மெத்தடை நீங்க வந்து எந்த கரை பிடிச்ச பாத்திரத்துக்குனாலும் யூஸ் பண்ணலாம், ஈஸியா இருக்கும். உங்களுக்கு பெருசா எஃபர்ட் எடுக்கணும்னு அவசியம் இல்ல. அந்த தேய்க்கிறது மட்டும் தான் நம்ம எடுக்கிற எஃபர்ட், தவிர வேற ஒண்ணுமே கிடையாது. இப்ப நான் வந்து வீடியோவை கொஞ்சம் ஸ்பீடா பாக்கி காட்டுறேன். நான் ஒரு எக்ஸாக்டா 3-4 நிமிஷம் தான் தேய்ச்சேன். ஈஸியா கரையெல்லாம் போயிருச்சு. அவ்வளவுதாங்க, ரொம்ப சிம்பிளா ஈஸியா நம்ம கரையெல்லாம் போயிருச்சு. நிறைய பேர் நிறைய மெத்தட் ஃபாலோ பண்ணுவாங்க, இது ஒரு மெத்தட். இந்த மாதிரியும் ட்ரை பண்ணி பாருங்க, ஈஸியா போயிருச்சு. நம்ம கரை பிடிச்சிச்சேன்னு புது பாத்திரம் வாங்குறதுக்கு பதிலா இந்த மாதிரி கிளீன் பண்ணிட்டீங்கன்னா பிரச்சனையே இல்ல. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி நிறைய வீடியோஸ் நீங்க நம்ம சேனல்ல பாக்கறோம்னா மறக்காம கீழே ஒரு ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல ஒரு பெல் ஐக்கான் வரும், அதையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா என்ன வீடியோஸ் போடலாம் நோட்டிபிகேஷன் வந்துடும், நீங்களும் தவறாம பாக்கலாம். தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.